வேதங்களே இன்னொன்று சொல்லுது, ஆன்மாவை தரிசிப்பது எப்படின்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய. முதல்ல ஆன்மானா என்னன்னு தெரியல. அப்புறம் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய அப்படின்னா என்னாவது? எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய முடியும்? சரி, இப்போ இந்த நான் யாருங்கிற கேள்வி யாருக்கு வந்திருக்குது? ஆன்மாவுக்கு வந்திருக்குதா? யாருக்கு வந்திருக்குது? நான் யார் பற்றி நம்ம நிறைய, ஒரு ரமணருடைய, பகவான் ரமணருடைய அப்ரோச் அதுதான். நம்ம எல்லாருமே வந்து ஆன்மீகம்னாவே நான் யாருங்கிறத பற்றி நம்ம பேசணும்னு நினைப்போம். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், நாம் யார் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வரணும், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், எல்லோரும் நல்லாயிருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறான் இறைவன், எல்லாமே கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது பொதுவாக. அவனே நம்ம ஏதோ ஒரு ஆன்மீக அமைப்பில் போய் நம்ம கேட்டோம்னா, நீ நாம் யாருன்னா நம்ம ஆன்மா, ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீயாகிடலாம். வேத சாஸ்திரங்கள்லேயும் கதைகள், பல கதைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்மான் தெரியாமல் இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே கனவாயிடும், எல்லா துன்பமும் இல்லாமல் போயிடும் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சிங்கம் வந்து, கர்ப்பம் தரித்த ஒரு சிங்கம் ஆட்டு மந்தியில் வேட்டையாட போகும்போது என்ன பண்ணிச்சான், ஆட்டுக்குட்டியை கவ்வும் போது அங்கே ஒரு குட்டியை ஈண்டுட்டு போயிடுச்சான். ஈண்டுட்டு போயிட்டு அந்த குட்டி வளர்ந்து அது தன்னை ஆடு நினச்சே வளர்ந்துட்டுருக்கான். அந்த சிங்கக்குட்டி ஆடுன்னு நினச்சி வளர்ந்து பெரிய பெரிய சிங்கமாக மாறினாலும் ஆடுன்னு நினச்சிட்ருக்கு. அப்போ இன்னொரு சிங்கம் மடி வேட்டையாட வரும்போது எல்லா ஆடும் தெரிச்சுட்டு ஓடுதான். அப்போ இந்த சிங்கமும் தெரிச்சு ஓடும்போது அது போய் பிடிச்சி சொல்லுதான், நீ வந்து ஆடு இல்லை, நீ சிங்கம், நீ இப்படி ஓடாதன்னு சொன்னால், இல்லை இல்லை நான் ஆடுதாங்க தான், அதை கூட்டி போய் நீ வா, இங்கே வான்னு சொல்லி கூட்டி போய் ஒரு குளத்தில் காமிக்குதான். குளத்தை பார்த்தோன்னே உன் உருவம் பார் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம், நான் சிங்கன்னு அது எல்லாமே எல்லா துன்பமும் விலகின மாதிரி அந்த கதை இருக்கும். அது மாதிரி நாமெல்லாம் இங்கே வந்து பிறந்திருக்கிறோம், நம்ம ஏதோ நாம் தான் அந்த மனசு, நாம் தான் அந்த உடம்புன்னு நினச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் இல்லை, நாம் எப்போ வந்து ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய துன்பமெல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்மா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பலருடைய நோக்கமாக இருக்குது ஆன்மீகத்தில். ஆன்மாவை நம்ம உணரணும், நான் தான் ஆன்மா நான் உணரணும் அப்படின்னு பலர் வந்து ஆன்மா ஆன்மா தரிசனம் அடையிறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ரமணர் கூட வந்து ஆத்ம சாட்சாத்காரம் அடையணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஆன்மாவை உணரணும், பிரச்சேத்தமாக தான் ஆன்மான்னு உணரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன, எல்லா கேள்வியும் கேட்கும்போது ரமணரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ம சாட்சாத்காரம் உனக்கு கிடையாது, அஞ்ஞான நாசமே ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அஞ்ஞான நாசம் அப்படின்னு என்னது? ஞானம்தான். ஸோ அப்படி வரும்போது அதுதான் வந்து ஆன்மாவை தரிசித்தல் அப்படின்னு ரமணரும் சொல்கிறார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆன்மாவை நம்மளால் உணர முடியுமா, எது ஆன்மா நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ரெண்டை தவிர தான் இருக்கா? இந்த ரெண்டை வச்சு ஆன்மாவை எப்படி உணர்றது அப்படின்னு பார்க்கும்போது வேதங்கள் என்ன சொன்னதுன்னா, உடலை வைத்தோ மனதை வைத்தோ ஆன்மாவை உணர முடியாது அப்படின்னு வேதங்கள் சொல்லிடுச்சு. சரி, அப்போ எப்படி தான் ஆன்மாவை உணர்றது? நம்மகிட்ட இருக்கிறது இது ரெண்டு தான். வேதங்களே இன்னொன்று சொல்லுது, ஆன்மாவை தரிசிப்பது எப்படின்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய. முதல்ல ஆன்மானா என்னன்னு தெரியல. அப்புறம் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய அப்படின்னா என்னாவது? எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய முடியும்? சரி, இப்போ இந்த நான் யாருங்கிற கேள்வி யாருக்கு வந்திருக்குது? ஆன்மாவுக்கு வந்திருக்குதா? யாருக்கு வந்திருக்குது? நம்ம மனசுக்கு தான் வந்திருக்குது, நம்ம அறிவுக்கு தான் வந்திருக்குது. இந்த அறிவு தான் நான் யாருன்னு கேட்குது. ஆன்மா அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. ஆன்மாவில் எந்த பிரச்சனையும் கிடையவும் கிடையாது. ஆன்மா எப்பயுமே பரிசுத்தமாக தான் இருக்குது. ஆன்மா நீரில் வேகாது, சாரி, நெருப்பில் வேகாது, நீரில் நினையாது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு வந்து எந்த ஒரு தேவையுமே இல்லை. ஆக்சுவலாக உண்மையில் நாமெல்லாம் யாருன்னா, ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நாமளாக இருக்கிறோம். இந்த மனம் என்பது ஒரு ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மத்தோடு
தொடர்புடைய நமது மனதை தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த பிரம்மம் இருக்கு இல்லைங்களா, பிரம்மத்தோடு தொடர்புடைய நம்முடைய மனதின் பகுதியை தான் ஆன்மான்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்மானுடைய வெளிப்பாடு தான் இந்த மனசு, இந்த உடம்பு எல்லாமே. வெளிப்பாடு மூலத்தை அறிய முடியுமா? புரியுதுங்களா நான் கேட்குற கேள்வி? வெளிப்பாடு மூலத்தை அறிய முடியுமா? இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்ணுறேன், டார்ச் லைட்டினுடைய வெளிப்பாடு தான் என்னங்க? இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை கொண்டு நான் டார்ச் லைட்டை அடைய முடியுமா? முடியவே முடியாது. அது மாதிரி நாம் தேடுதலை நிறுத்துறது தான் ஆன்மா உணர்றது. தேடுதலை நிறுத்திட்டாவே போதும், அதாவது விட வேண்டியதை விட்டால் இருப்பது தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம மனசை விடணுங்கிறதுக்காக தான் ஆன்மாவை அடையணும்னு அவங்க சொல்லி வச்சிட்டாங்க. அதாவது ஆன்மாவை அடையணும்னா, நீ ஆன்மாவை அடையன்னு சொன்னால் மனசை விட்டுருவோம்ல, அந்த ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது தான் ஆன்ம தரிசனம் அடையணும்னு சொல்கிறது. உண்மையில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது தேவையும் இல்லை. நம்ம இருக்கிற நம்முடைய உணர்வுகள் எல்லாமே ஆன்ம உணர்வு தான். இப்போ வந்து நம்ம நாக்கு இருக்குது, நாக்கில் வந்து எத்தனையோ டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு சர்க்கரையை போட்டால் இனிக்குது, ஒரு காரத்தை போட்டால் காக்குது, கசப்பை போட்டால் கசக்குது, அறுசுவை உணையும் அறுசுவையுமே காட்டுது இல்லையா. சரி, நாக்கினுடைய சுவை என்ன? நாக்கினுடைய சுவை இனிப்பா, கசப்பா, காரமா, புளிப்பா, என்னது? ஆமாம் சார், நாக்கினுடைய சுவைன்னா என்ன சொல்ல முடியும்? நாம் நினைக்கிறோம் இல்லை, ஆக்சுவலாக வந்து முதல்ல எதுக்கு வரேன், ஒரு இனிப்பு வாயில் போகிறதுனால இனிக்குது இல்லைங்களா. நாம் நினைக்கிறோம் இனிப்பை தான் நான் சுவைக்கிறேன்னு, உண்மையில் நாம் இனிப்பை சுவைக்கவே இல்லை. இனிப்பினால் ஏற்பட்ட நாக்கை தான் நம்ம உணர்கிறோம். நாம் நேரடியாக எதையுமே உணர்றதே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை, இந்த வெளிச்சத்தை எதையுமே நம்ம நேரடியாக உணர்றதே கிடையாது. ஒரு உதாரணம், இங்கே ஒரு டம்ளரில் சுடு தண்ணீர், அதனுடைய வெப்பம் வந்து 60 டிகிரி. இந்த ஆண்டு ஒரு டம்ளரில் ஜில் தண்ணி, அதனுடைய வெப்பநிலை 0 வச்சுக்கிங்க. இப்போ இந்த ரெண்டு விரலை நான் இந்த விரலை இங்கே வைக்கிறேன். வச்ச உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு விரல் வெப்பமாக தெரியுது. உண்மையில் இந்த தண்ணியினுடைய வெப்பத்தை நான் உணரலை, தண்ணியால் இந்த விரலில் ஏற்பட்ட மாற்றத்தை தான் நான் உணர்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது 60 டிகிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 100 டிகிரியில் கையை வைக்கிறேன். நல்லா கொதிக்குது, கை சுடுது. இது எடுத்து இப்போ 60 டிகிரியில் வச்சேன்னா சில்லுன்னு இருக்கும். இந்த விரலில் 60 வச்சனா சுடும். ஒரே தண்ணி எப்படி சூடாகவும் ஜில்லுன்னு இருக்க முடியும்? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைங்க. 100 டிகிரியில் வச்சுட்டு 60 வச்சுன்னா சில்லுன்னு இருக்கும். அதே 60 டிகிரி தண்ணியில் இந்த 100 விரலில் வைங்க, சூடாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மாற்றத்தை தான் நம்ம உணர்றோமே தவிர நேரடியாக எதையுமே உணர்றது கிடையாது. வெளிச்சமாகட்டும், நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியாக உணர்றது எல்லாமே நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை தான் உணர்கிறோம். அப்போ இந்த நாக்கில் வந்து இனிப்பை உணர்ந்தாலும் சரி, கசப்பை உணர்ந்தாலும் சரி, நாக்கு எதை உணருதுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மாற்றத்தை தான் உணருது. ஒரு சாக்லேட் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டிங்கன்னா, சாக்லேட் சாப்பிடாமல் காஃபி சாப்பிட்டிங்கன்னா இனிக்கும். அப்போ காஃபியில் சர்க்கரை இல்லையா, நாக்கு உணரலையா? நாக்கு தான் உணரலை. ஸோ என்ன, நம்முடைய புலன்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம உணர்றோமே தவிர புறத்தை நாம் உணர்வதல்ல. எப்பயுமே ஒரு தியேட்டரில் போகிறோம், படம் போட்டாச்சு, நம்ம வெளியிருந்து போனோம்னா இருட்டாக இருக்கும். நம்ம சீட் எங்கேருந்து தொழணும், கை வச்சு ஐயோ இங்கே இருக்குது, யாரோ ஆள் உட்காந்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க, என்ன யார் உட்காந்துருக்காங்க, கீழே ஏதாவது காயின் விழுந்தா கூட தெரியுற அளவுக்கு. அப்போ வெளிச்சம் முதல்ல கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்கா? அப்படி இல்லை. அதனால் அந்த கம்பேரிசன் தான் நம்ம உணர்ந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த நாக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்காங்கன்னா, நாக்கு ஒரு அறிநிலையில் இருக்குது, பேசிக் ரிசீவிங் மோடில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? அது வந்து இந்த இதனால் தன்மாற்றம் அடைஞ்சதை தான் நம்ம தெரிஞ்சுக்குது. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி இந்த நான்கிற உணர்வை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நான் யாருங்கிறது வந்து யாருக்கு பார்க்குறோன்னா, ஆன்மா கேட்கலை,
கடவுள் கேட்கல, இந்த மனசு தான் கேட்குது. இந்த அறிவு தான் நான் யாருன்னு கேட்குது. ஓகேங்களா? இப்போ நாம் யாருன்னு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துக்கலாம். ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நானுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை மாற்றும் தகுதி எதுவும் இல்லை. நமக்கு அங்கே இந்த அறிவுக்கு நம் மனதை நிர்வாகம் செய்யும் தகுதி எதுவும் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹை எண்டான சப்ஜெக்ட், ஈஸியானது தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.